நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மரக்கன்றுகளை நடுவோம், இவ்வுலகை காப்போம். நம்ம பண்ணக்கூடிய சில பாரம்பரியமான விஷயத்தை எதுக்காக பண்ணுறோன்னு தெரியாமலே தான் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி நம்ம பண்ணுற பாரம்பரியமான விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெண்கள் எதுக்காக கைகளில் வளையல் போடுறாங்க, கால் விரல்களில் எதுக்காக மெட்டி போடுறாங்கங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. நார்மலாகவே மனுஷனோட மணிக்கட்டு பகுதி தொடர்ந்து செயல்பட்டுட்டே தான் இருக்கும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்ஸ் பீட்டு தான் பெரும்பாலும் எல்லா வகையான நோய்களுக்கு செக் பண்ணுறாங்க. பெண்கள் போடக்கூடிய வளையல்கள் மோஸ்ட்லி இந்த மணிக்கட்டு பகுதியில் தான் வந்து இருக்கும். வளையல்கள் இந்த மணிக்கட்டு பகுதியை கண்டினியூஸாக உரசிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதனால தான் நம் முன்னோர்கள் பெண்களை வளையல் அணிய சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பெண்கள் கால் விரல்களில் எதுக்காக மெட்டி போடுறாங்கங்கிறத பற்றி பார்க்கலாம். பர்டிகுலராக இந்து சமயத்தில் பெண்கள் திருமணம் ஆனவங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, தாலியை வச்சோ இல்லை கால் விரலில் இருக்கக்கூடிய மெட்டியை வச்சோ தான் கண்டுபிடிப்பாங்க. திருமணம் ஆன உடனே கால் விரலில் மெட்டி போட்டுருவாங்க. இதுக்கு இந்தியாவில் நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க. அழகுக்காகன்னு சில பேர் சொல்கிறாங்க, கெட்ட சக்தி அண்டாமல் இருக்கிறதுக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க, இன்னும் சில பேர் திருமணம் ஆனதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் மெட்டி போடுறதுன்னு சொல்கிறாங்க. இந்த மெட்டியை தங்கத்தால் போட மாட்டாங்க, ஏன்னா ஹிந்துஸ் தங்கத்தை லக்ஷ்மியின் வடிவமாக பார்க்குறாங்க. ஸோ தங்கத்தை காலில் போட அனுமதிக்க மாட்டாங்க, வெள்ளியில் செஞ்ச மெட்டியை தான் காலில் போடுவாங்க. இந்த மெட்டி போடுறதுக்கான அறிவியல் உண்மையை பற்றி பார்ப்போம். மெட்டியை கால் கட்ட விரலுக்கு அடுத்த விரலில் தான் போடுவாங்க. அந்த விரலில் மெட்டி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துமாம். காலில் மெட்டி போடுற விரலோட நுனியில் கருப்பையோட நரம்பு நுனி வந்து முடியுதாம். இதனால் பெண்கள் நடக்கும்போது மெட்டி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி கர்ப்பப்பை வளர்ச்சிக்கு உதவுதாம். இந்த மெட்டி வெள்ளியை கொண்டு செஞ்சதால் நடக்கும்போது பூமியில் உள்ள போலார் ஆற்றலை உறிஞ்சி நம்ம உடம்புக்கு அனுப்புதாம். சில பேர் இப்போல்லாம் தங்கத்தால் மெட்டி போடுறாங்க, ஆனால் மெட்டி போடுறதுக்கு கரெக்டான உலகம்னு பார்த்திங்கன்னா அது வெள்ளி தான். இது நம்ம முன்னோர்களின் கண்டுபிடிப்புங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இந்த வீடியோ மூலமாக நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமான விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.